ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். விநாயகர் சதுர்த்தி வந்தாலே நம்ம விதவிதமாக நல்ல சுவையான கொழுக்கட்டைகள் செய்வோங்க. அதில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது மூன்று விதமான கொழுக்கட்டை. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். பூரணம் கொழுக்கட்டை செய்கிறதுக்காக நான் ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்கேங்க. இந்த கப்பில் தான் ஒரு கப்பு பச்சரிசி எடுத்தேன். இந்த பச்சரிசியை நல்லா ரெண்டு தடவை கழுவி தண்ணி வடிச்சிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா ஊறணும். இப்போ இதை தண்ணி வடிச்சிட்டு எடுத்துக்கிறேன். பச்சரிசியை ரெண்டு மணி நேரம் ஊற விட்டுட்டு செஞ்சால் கொழுக்கட்டை நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு நாள் முழுக்க வெளியே வச்சா கூட அது நல்லா ரஃபாக ஆகாது. இதை நான் இப்போ மிக்ஸி ஜாருக்கு மாற்றி விட்டுக்கிறேன். இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக தோசை மாவு பதத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். மாவை நான் மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துட்டேங்க. இந்த அளவுக்கு நல்லா தண்ணியாக அரைச்சிக்கோங்க. நல்லா நைஸாக இருக்கணும், திரித்திரியாக இருக்கக்கூடாது. மாவு நல்லா நைஸாக இருக்கணும். தோசை மாவு விட கூட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இந்த மாதிரி தண்ணியாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் கொஞ்சமாக நம்ம சால்ட்டு சேர்த்துடலாம். நான் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுடலாம். அடுத்ததான் இந்த மாவை வச்சு கொழுக்கட்டை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். பேன் சூடாகிடுச்சு. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். அரைச்ச இந்த மாவை நல்லா கலக்கிட்டு இந்த பேனில் சேர்த்துக்கலாம். இந்த மாவு நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. தண்ணியெலாம் நல்லா வத்திடுச்சு. மாவு பாருங்கள் நல்லா திரண்டு வந்திருக்கு. இந்த மாதிரி ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா தான் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணணும். வெந்துருச்சா இல்லையா நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கை வச்சு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். நான் வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கையை வச்சோன்னா கையில் ஒட்டக்கூடாது. கையில் ஒட்டுச்சுன்னா மாவு வேகலைன்னு அர்த்தம். இப்போ மாவு நல்லா வெந்துருச்சு, கையில் ஒட்டலை. இந்த சமயத்தில் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு விட்டுறணும். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம மாவை பிசைய ஆரம்பிக்கணும். மாவு ஆறுறதுக்குள்ளே நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாங்க. பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் பேனை சூடுபடுத்திருக்கிறேன். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள்ளு நல்லா அலசி எடுத்திருக்கேன், அதை இதில் தட்டிக்கிறேன். எள்ளு நல்லா படப்படன் வெடிக்கணும், அந்த அளவுக்கு வறுத்துக்கோங்க. எள்ளு நல்லா படப்படன் பொறிஞ்சி வறுபட்டுடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். எள்ளை நான் மிக்சியில் ஒரு சுத்த விட்டு எடுத்துட்டேங்க. இந்த மாதிரி கரகரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப நைஸாக அரைப்படக்கூடாது. அடுத்ததாக நம்ம வெல்லத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். நான் சாஸ்பேன் வச்சுருக்கேன். ஒரு கப் அளவுக்கு வெல்லத்தை பொடிச்சு நான் சேர்த்துருக்குறேன். ஒரு கப்பு தேங்காய் துருவல், ஒரு டேபிள் ஸ்பூன் எள்ளு எடுத்திருக்கேன். அதனால் நான் ஒரு கப்பு வெல்லம் எடுத்திருக்கேன். உங்களுக்கு இனிப்பு குறைவாக வேணும்னா முக்கால் கப்பு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லைங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கொதிச்சா போதும். வெள்ளக்கட்டிகள் எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சுங்க. பாருங்கள், சுத்தமாக வெள்ளக்கட்டிகள் எதுவுமே இல்லை. இப்போ நாம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். பூரணம் ரெடி பண்ணுறதுக்காக நான் மறுபடியும் பேன் வச்சுருக்கேங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தேங்காயில் இருக்கக்கூடிய கருமையான பகுதியை நீக்கிட்டு புடிசாக நறுக்கிட்டு துருவி எடுத்திருக்கேன். இதை லேசாக வதக்கிக்கலாம். தேங்காய் லேசாக வதங்கினா போதும். இப்போ நம்ம பொடி பண்ண எள்ளை இதில் சேர்த்து விட்டுக்கலாம். சேர்த்துட்டு ஒரு முறை கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததான் நாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெல்லம் கரைசலை இதில் வடிகட்டிக்கலாம். வெல்லமில் குப்பை அழுக்கு இந்த மாதிரி இருக்கும், அதனால தான் நம்ம வடிகட்டிட்டு சேர்க்குறோம். பாருங்கள் எவ்வளவு தூசி இருக்குது. வெல்லம் வடிகட்டிட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கூடவே கால் ஸ்பூன் ஏலக்காய் தூள் அதையும் சேர்த்துக்கிறேன். வெல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம்லாம் வத்தி நல்லா சுருண்டு வரணும், அது வரைக்கும் கலந்து விட்டுக்கோங்க. ஈரப்பதம்லாம் வத்தி நல்லா ஒன்று சேர்ந்து சுருண்டு வருது பாருங்கள். இந்த பதத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் நம்ம கொழுக்கட்டையில் வைக்கும் பொழுது கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நான் பேனை கீழே இறக்கிக்கிறேன். கொழுக்கட்டை மாவு நான் அஞ்சு நிமிஷம் மூடி போட்டுவிட்டு அதுக்கப்புறம் திறந்துட்டேங்க. இப்போ கை பொறுக்கிற சூடு வந்திருக்கு. இப்போ நல்லா ஒரு முறை அழுத்தம் கொடுத்து ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. கையில் சுத்தமாக ஒட்டலைங்க. நான் எண்ணெய் எதுவுமே தடவாமல் தான் இந்த மாவை பிசைஞ்சு விட்டேன். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. அரைக்கும் பொழுது சேர்த்த தண்ணி தான், எக்ஸ்ட்ரா எதுவும் நான் தண்ணியும் சேர்க்கலை. இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு அச்சு இல்லாமல் எப்படி செய்கிறதுன்றதை நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். கொழுக்கட்டையோட சைஸை பொறுத்து நீங்கள் மாவு எடுத்துக்கோங்க. இவ்வளோ தான் எடுக்கணும்ன்ட்டு இல்லை. பெருசாக வேணும்னா கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துகிட்டு கையில் வச்சு இப்படி தட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டு தட்டிட்டு அதுக்கப்புறமா இப்படியே விரலை வச்சு நீங்கள் செஞ்சிங்கன்னா நல்லா மெலிசாக வளைஞ்சி கொடுக்கும். உங்களுக்கு கையில் மாவு ஒட்டுற மாதிரி இருந்தால் லேசாக எண்ணெய் தொட்டுட்டு கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் இது வரைக்கும் எண்ணெய் எதுவுமே தொடலை. இந்த மாதிரி நல்லா மெலிசாக செஞ்சுக்கோங்க. செஞ்சுட்டு இதில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம்.
வெச்சிட்டு இது அப்படியே ஒன்னு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒன்னு சேர்த்துட்டு நல்லா கூம்பு ஷேப்ல கொண்டு வந்துருங்க. பாருங்க, அழகா கூம்பு ஷேப்ல இருக்கு, பார்க்கிறதுக்கு பூண்டு மாதிரி இருக்கு. நம்ம அச்சி இல்லாம இந்த கொழுக்கட்டையை ரெடி பண்ணிருக்கோம். இதே இன்னொரு நீல வாக்குலயே நம்ம செய்யலாம். அதுக்கு இந்த மாதிரி பால் கவர் எடுத்துக்கோங்க. பால் கவர்ல லேசா எண்ணெய் தடவிக்கோங்க. நீங்க வாழை கூட பயன்படுத்திக்கலாம். கொஞ்சமா இதே மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு உருட்டிட்டு இந்த மாதிரி உருட்டிட்டு செய்யும் பொழுது தட்டும் பொழுது வெடிப்பு வராம இருக்கும். இந்த மாதிரி இப்ப தட்டிக்கோங்க மெலிசா. தட்டிட்டு இதை நீங்க கையிலேயே எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதுல சென்டர்ல பூரணம் வச்சுக்கோங்க. நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வைக்கிறேன். உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ நீங்க அது தோந்த போல வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை அப்படியே நம்ம மடிச்சிடணும். பாருங்க, இந்த மாதிரி ஓரங்களை நல்லா மடிச்சு விட்டுக்கோங்க. இதுவும் நான் அச்சு இல்லாமல் தான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். ரெண்டு கொழுக்கட்டையும் நம்ம அச்சு இல்லாமல் செஞ்சுருக்குறோம். அடுத்தது நான் அச்சியில் வச்சு செஞ்சு காட்டுறேன். இந்த மாதிரி அச்சு தான் நான் எடுத்திருக்கேன். இதில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கலாம். நான் நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் நெய் கூட தடவிக்கலாம். இந்த மாதிரி தடவிட்டு இதை அப்படியே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதை உள்ளார போட்டுட்டு ஃபுல்லாக அழுத்தி விடணும். மாவு பத்தலைன்னா இன்னும் கூட கொஞ்சம் மாவு எடுத்து நீங்கள் உள்ளர போட்டுக்கலாம். நல்லா சுத்தீரம் அழுத்தி விடுங்க. இந்த மாதிரி அழுத்தி விட்ட உடனே நடுவில் பாருங்கள், நல்லா கேப் வருது. இதில் நம்ம பூரணம் வச்சுக்கலாம். இதுக்கு நீங்கள் வைக்கிறதுக்கு பூரணத்தை கையிலே எடுத்துகிட்டு கூட உருட்டிட்டு உள்ளே வச்சு ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ கொஞ்சமாக மேல் மாவு எடுத்துகிட்டு மேலே க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை எடுத்துருங்க. இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளவுதாங்க, சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. பாருங்கள், உங்களுக்கு கையில் செய்ய வரலன்னா இந்த மாதிரி அச்சியில் வச்சும் நீங்கள் செஞ்சுக்கலாம். இதே மாதிரி தான் நான் எல்லா கொழுக்கட்டையும் ரெடி பண்ண போகிறேன். நீங்கள் கொழுக்கட்டை ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணும்பொழுதே அடுப்பில் இட்லி பாத்திரம் வச்சுருக்கேன். நான் ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். இட்லி தட்டு மேலே நான் துணி போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் துணி போடலைன்னா கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு வச்சுக்கோங்க. ரெடி பண்ண கொழுக்கட்டையும் அதில் வச்சுக்கலாம். அஞ்சு நிமிஷம் நம்ம மூடி போட்டு விட்டால் போகிறோங்க. ஏற்கனவே மாவு வெந்த மாவு தான், அதனால் ஐ ஃப்ளேமில் வச்சுட்டு அஞ்சு நிமிஷம் வேக விட்டுக்கோங்க. கொழுக்கட்டையை நான் அஞ்சு நிமிஷம் வேக விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேங்க. நல்லா ஆற விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். அவ்வளவுதாங்க, சூப்பரான பூரண கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சுங்க. நம்ம மிஷினுக்கு போயிட்டு மாவு அரைச்சி அதை வறுத்து செய்யாமல் வீட்லேயே ஃப்ரெஷ்ஷாக அரிசியை ஊற வச்சு அரைச்சி நாம் செஞ்சுருக்கோம். ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் முழுக்க வெளியே எடுத்து வச்சா கூட இந்த கொழுக்கட்டை வறண்டு போகாது. ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம விரியாமல் உடையாமல் நல்லா முழுசாக செஞ்சு எடுத்துருக்கோம். நீங்களும் இதே மாதிரி இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் கொழுக்கட்டை சூப்பராக வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அம்மணி கொழுக்கட்டை செய்யறதுக்காக அடுப்பு ஆன் பண்ணிட்டு அடுப்புல பேன் வச்சுக்கோங்க. நீங்க எந்த கப்ல மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்ல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இந்த கப்ல தான் மாவு எடுத்திருக்கேன், அதனால இதுல ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துறேன். ஒரு கப் மாவுக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா சூடாகட்டும், அதுக்கப்புறமா நம்ம மாவு சேர்க்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, இப்போ தண்ணி நல்லா சூடாயிருக்குது. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் சால்ட் சேர்த்து விட்டுடலாம். நான் கால் ஸ்பூன் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன். அதில் பாதி சால்ட்டு நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். மாவுக்காக தான் சால்ட் சேர்க்குறேன். மீதி சால்ட்டு நம்ம அப்புறமா சேர்த்துக்கலாம். மாவு சேர்க்கும் பொழுது எப்போவுமே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. மாவை சேர்த்துக்கிட்டே கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். அப்போ தான் கட்டிப்படாது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலருங்க. நான் கார அம்மணி கொழுக்கட்டை தாங்க செய்கிறேன், அதனால் வெறும்னே மாவு போட்டு கலர்றேன். நீங்கள் வந்து இனிப்பு அம்மணி கொழுக்கட்டை வேணும்னா நீங்கள் பிடி கொழுக்கட்டைக்கு ரெடி பண்ணுறா போல் மாவு ரெடி பண்ணிக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஒன்று சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், தண்ணி எல்லாமே வத்திடுச்சு, மாவு நல்லா இறுகி வந்துருச்சு. இந்த பதம் வரணும். இந்த சமயத்தில் நம்ம அரை ஸ்பூன் நெய் சேர்த்து விட்டுடலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பேன்லேயும் ஒட்டக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா சுருண்டு வரணும். பாருங்கள், நல்லா மாவு சுருண்டு வந்துருச்சு, பேனில் ஒட்டலை. இப்போ நம்ம கை வச்சு பார்த்தோம்னா கையில் ஒட்டக்கூடாதுங்க, அதுதான் சரியான பதம். பாருங்கள், நான் ஈரெல்லாம் எதுவுமே தொடலை. கையை நான் உங்களுக்கு அப்படியே தான் வச்சு காட்டுறேன். கையில் ஒட்டல பாருங்கள். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம பேனை கீழே இறக்கிடலாம். கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா தான் நம்ம உருண்டை பிடிக்க முடியும். மாவு ரெடி பண்ணி வச்சது பாருங்கள், கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா இந்த மாதிரி ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க.
மாவு இந்த மெத்தடில் தான் ரெடி பண்ணணும்னு இல்லைங்க. நீங்கள் தண்ணியை கொதிக்க வச்சுட்டு மாவில் சேர்த்து கலரி கூட செய்யலாம், இல்லைனா அரிசியை ஊற வச்சுட்டு அதை அரைச்சியும் செய்யலாம். ஏற்கனவே பூரண கொழுக்கட்டை ரெசிப்பியில் நான் அது மாதிரி தான் சொல்லியிருப்பேன், அரிசி ஊற வச்சு அரைச்சி செய்கிற மாதிரி. நீங்கள் பூரண கொழுக்கட்டை வீடியோ பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனை ப்ரெஸ் பண்ணி வீடியோ ஓப்பன் பண்ணி பாருங்கள். பாருங்கள், நான் எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிட்டேன். கையில் ஒட்டுற மாதிரி இருந்தால் நீங்கள் எண்ணெயோ இல்லை நெய்யோ தொட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக நெய் தான் கையில் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நெய் எடுத்துக்கோங்க, உள்ளங்கையிலையும் கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு சின்ன சின்ன பால்ஸாக நம்ம பிடிக்கணும். கோலி சைஸ்க்கு சின்ன சின்னதாக நம்ம உருண்டை உருட்டிக்கணும். இந்த மாதிரி சைஸ் எடுத்துகிட்டு இப்படி உள்ளங்கையில் வச்சு உருட்டிக்கோங்க. இதே மாதிரி நம்ம எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையுமே நான் உருட்டி எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லா சூப்பராக வந்திருக்குது. உங்களுக்கு வேணால் இன்னும் குட்டி குட்டியாக கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். நான் கோலி சைஸ்க்கு செஞ்சுருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் இட்லி கடாய் வச்சுருக்கேன். இதில் 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேங்க. தட்டில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் கூட தடவிக்கலாம், இல்லைனா வாழை இலை கூட போட்டுக்கலாம். அதில் இதை நம்ம வேக வச்சிடலாம். அதிகமாக இருந்தால் 2 தட்டில் வச்சு நீங்கள் வேக வச்சுக்கோங்க. நான் கொஞ்சமாக இருக்கிறதுனால ஒரே தட்டில் வச்சுட்றேன். மூடி போட்டு விட்டுடலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷம் வேக வச்சுக்கோங்க. ஏற்கனவே நம்ம மாவு வேக வச்சுட்டோம், அதனால் 5 நிமிஷம் வெந்தால் போதும். கொழுக்கட்டையை நான் வேக வச்சு எடுத்துட்டேங்க. பாருங்கள், நல்லாவே வெந்துருச்சு. கொஞ்சம் ஆற விட்டுட்டு நீங்கள் பாத்திரத்துலேருந்து எடுத்துக்கோங்க. நான் 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு தான் நான் பிளேட்டுக்கு மாற்றிருக்கேன். இப்போ இதை நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்காக அடுப்பில் பேன் வச்சுருக்கேன். நான் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் நெய் வேண்டானா ஆயில் சேர்த்துக்கோங்க, நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்காக 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 ஸ்பூன் சீரகம், வாசனைக்காக ஒரே ஒரு காஞ்ச மிளகாய் அதையும் இதில் சேர்த்துடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். கடுகு இப்போ நல்லாவே பொரிஞ்சிச்சிங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து விட்டுடலாம். அடுப்பு இப்போ சிம்மில் வச்சுக்கோங்க. காரம் சேர்க்கும் பொழுது எப்போவுமே சிம்மில் தான் வச்சுக்கணும், இல்லைனா கருகிடும். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடர் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். நீங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் நீங்கள் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு, ஏற்கனவே நம்ம மாவில் சால்ட்டு போட்டிருக்கோம், அதனால் பார்த்து சேர்த்துக்கோங்க. வேக வச்ச இந்த கொழுக்கட்டையை இதில் சேர்த்து விட்டுடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி பேனை எடுத்துகிட்டு நல்லா சுழட்டி விட்டிங்கன்னா அந்த உப்பு காரம் எல்லாமே கொழுக்கட்டையில் மிக்ஸ் ஆகிடும். கடைசியாக கொஞ்சம் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்துருக்கேங்க. தேங்காய் துருவல் இவ்வளோ தான் போடணும்னு இல்லை, உங்களுக்கு டேஸ்ட்டு பிடிக்கும்னா நீங்கள் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். அதையும் இதில் சேர்த்து விட்டுருலாம். சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி கலந்து விட்டுடுங்க. நான் நான்ஸ்டிக் பேன் எடுத்ததுனால இந்த மாதிரி சுழட்டி விட்டுட்டேன். நீங்கள் கடாய் எடுத்தீங்கன்னா கரண்டி போட்டு கலந்துக்கோங்க. அவ்வளவுதாங்க, அம்மணி கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்பவே ஈஸியாக செய்யலாம். நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி அம்மணி கார கொழுக்கட்டை செஞ்சு விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. பிடி கொழுக்கட்டை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க. அடுப்பில் பேன் வச்சுக்கோங்க. அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க. 1 கப்பு பச்சரிசி மாவுக்கு 1/4 கப் அளவுக்கு வெல்லம் சேர்க்கலாம். நீங்கள் எந்த கப்பில் மாவு எடுக்கிறீங்களோ அதே கப்பில் வெல்லம் எடுத்துக்கோங்க. நான் சுத்தமான ஆர்கானிக் வெல்லம் எடுத்ததுனால நான் ஸ்ட்ரைட்டாக அப்படியே சேர்த்துடுறேங்க. சப்போஸ் வெல்லத்தில் சுத்தமாக இல்லை, தூசிலாம் இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் வெல்லத்தை கொதிக்க வச்சு வடிகட்டிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வெல்லத்தை இதில் சேர்த்துக்கலாம். 1/4 கப்பு வெல்லத்துக்கு நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து விடுறேன். வெல்லம் நல்லா கரையணும். கரைஞ்சிட்டு கொதிக்க ஆரம்பிக்கட்டும். வெல்லம் இப்போ நல்லா கரைஞ்சிருச்சுங்க. இப்போ நல்லா கொதிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அடுப்பு இந்த சமயத்தில் நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்து விட்டுடலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடி, 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட் எடுத்திருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். இந்த ஸ்வீட் ரெசிபிக்கெலாம் சால்ட் சேர்த்தா நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும், அதுக்காக தான் நான் சேர்க்குறேன். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ மறுபடியும் அடுப்பை சிம்மில் வச்சுடுங்க. நம்ம மாவு சேர்க்கும் பொழுது எப்போவுமே அடுப்பை சிம்மில் வச்சுட்டு தான் சேர்க்கணும், அப்போ தான் கட்டிப்படாமல் இருக்கும். இந்த மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்துட்டே கலரிக்கலாம். மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டே கலரி விட்டால் கட்டிப்படாமல் இருக்கும். வெல்லத்தோடு சேர்ந்து மாவு நல்லா மிக்ஸ் ஆகணும், அந்த மாதிரி கலந்துக்கோங்க. பார்க்குறதுக்கு தண்ணி பத்தாது போல் இருக்கும், கலரி விட்டால் சரியாக இருக்கும். 1 கப்பு மாவுக்கு 1 கப்பு அளவுக்கு தண்ணி சேர்த்தா கரெக்டாக இருக்கும். மாவு சேர்த்த உடனே அடுப்பு சிம்மில் வச்சுட்டு இந்த மாதிரி கைவிடாமல் கலர்னிங்கன்னா மாவு நல்லா கெட்டியான ஒரு பதத்துக்கு நமக்கு கிடச்சிரும். இப்போ கொஞ்சமாக நெய் சேர்த்து விட்டுக்கலாம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து விடுறேன். சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பு சிம்லேயே இருக்கட்டும். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க. பாருங்கள், இப்போ பேன்லேயும் ஒட்டலை, கரண்டிலையும் ஒட்டலை. இதுதான் சரியான பதம். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பேனை கீழே இறக்கிடலாம்.
அடுப்புல இருந்து பாத்திரத்தை நான் கீழே இறக்கிட்டேங்க. கை பொறுக்கிற சூடு வரணும், அதுக்கப்புறமா நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். ரெடி பண்ண மாவு இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சுங்க. இப்போ எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். நான் அரை ஸ்பூன் நெய் தாங்க ஊற்றிருந்தேன், வேறு எதுவுமே ஊற்றலை. பாருங்கள் மாவு கையில் ஒட்டவே இல்லை. எல்லாத்தையும் ஒன்று சேர்த்துட்டு பிசைகிறோம், அவ்வளோதான். இந்த மாதிரி பிசைஞ்சிடுங்க. பிசைஞ்சிட்டு சின்ன சின்ன பால்ஸாக எடுத்துக்கலாம். எடுத்துட்டு இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இந்த ஷேப்புக்கு சாதாரணமாக ஒரு ஓவல் ஷேப் மாதிரி வருது பாருங்கள். இந்த மாதிரி கையில் ப்ரெஸ் பண்ணி ஷேப் எடுத்துட்டு இப்படியே ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அவ்வளோதாங்க, கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி எல்லா பீஸையும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம கையில் பிடிச்சி எடுக்கிறதுனால தான் இதை பிடி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. எல்லா பீஸையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். ரெடி பண்ண மாவு எல்லாத்தையும் நான் கொழுக்கட்டை பிடிச்சி எடுத்துட்டேங்க. இப்போ இந்த கொழுக்கட்டையை வேக வைக்கிறதுக்காக நான் அடுப்பில் இட்லி கடாய் வச்சுருக்கேன். 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த இட்லி தட்டை அதில் வச்சுக்கலாம். இட்லி தட்டில் நான் நெய் தடவிருக்கேங்க. உங்களுக்கு வேணால் நீங்கள் எண்ணெய் தடவிக்கலாம், இல்லைனா வாழை இலை கூட போட்டுட்டு வச்சுக்கலாம். ஒட்டாமல் வரத்துக்காக தான் நம்ம தடவி வைக்கிறோம். இந்த கொழுக்கட்டையை இதில் வச்சிடலாம். அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. 5 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம். ஏற்கனவே வேக வச்ச மாவு தான், அதனால் 5 நிமிஷம் வெந்தால் போதும். கொழுக்கட்டை வேக விட்டு 5 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். பாருங்கள் கொழுக்கட்டை நல்லாவே வெந்துருச்சு. ஒரு 2 நிமிஷம் ஆற விட்டுட்டு நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அவ்வளவுதாங்க, அருமையான பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சிங்க. சட்டுன்னு ரொம்ப சீக்கிரமாக இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணிடலாங்க. இந்த மெத்தடில் செஞ்சிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பிடி கொழுக்கட்டை சேர்ந்து இந்த விநாயகர் சதுர்த்தியை சந்தோஷமாக கொண்டாடுங்க. அனைவருக்கும் என் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். 3 விதமான கொழுக்கட்டை ரொம்ப சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நீங்களும் இந்த விநாயகர் சதுர்த்திக்கு இதே மாதிரி செஞ்சு அசத்தலாம். இந்த கொழுக்கட்டை பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே புட்ட உடனே ரொம்ப சாஃப்டாக புட வரும், அந்த அளவுக்கு டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல் ஒரு ஆப்ஷன் காட்டும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.